ஆனஸ் எபெஸ்டின் இருபத்தி ஆறு வயசு தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க நாலே மாதத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க ஆனால் அவங்க செத்துதுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக் கிடையாது கரோஷி அப்படின்றாங்க கரோஷினா என்ன இதுக்கு நம்ம பண்ணுற தப்பு என்ன இது நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் வெல்கம் டு ஆஸ்ரகல் கைஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் போட்டுக்கிற டீஷர்ட் அண்ட் இந்த வாட்ச் ஆர்மரோட டாட் காமில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இது வந்து நம்ம சேனலோட ஆம்பிஷன் ஒரு ஒன் மில்லியன் ஆன்ட்ர்புனர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் ஆர்மராடோ அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் பவர்ட் கம்பெனி நம்ம சேனல்லேருந்து இருபது மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி இந்த கம்பெனியில் நான் வந்து பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி நல்லபடியாக போச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இதேமாரி நிறைய ஆண்ட்ர்பனர்ஸை கிரேட் பண்ணலாம் வேலை இல்லைன்னு வரவங்களுக்கு நிறைய பேர் நம்மளே வேலை கொடுக்கலாம் ஸோ வெப்சைட்லாம் செக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாலெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இட் வில் பி ஹெல்பிங் எஸ் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ஆனா செபஸ்டின் அப்படின்றவங்க வந்து ஒரு இருபத்தி ஆறு வயசு சார்ட்டட் அக்கௌண்டண்ட் இருபத்தி ஆறு வயசுல சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க அண்ட் அவங்க வந்து பூனேயில் வந்து இஒய் அப்படின்ற கம்பெனியில் வந்து பெரிய கனவோடு ஜாயின் பண்ணுறாங்க இஒயில் கிடச்சா வந்து சேலரி பேக்கேஜ் நிறையா இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடிட்டிங் ஃபார்ம் ஜாயின் பண்ணி ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் தான் ஹார்ட் அட்டாக் வருது என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒர்க் ப்ரெஷர் எக்ஸாஷன் ஏகப்பட்ட வேலை ஸ்ட்ரெஸ்ஸு டாக்ஸிக்கான கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன் வெளியில் வருது இந்த அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கம்பெனியிலேருந்து யாருமே வந்து அவங்கள வந்து பார்க்கல ஒரு விஷயம் கூட விசாரிக்கல அவங்க அம்மா ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு மெயில் அனுப்புறாங்க அந்த மெயில் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுது இதில் இன்னும் ஒரு சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் இறக்குற ஒருத்தங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் வந்து கிடைக்குது ஆனால் பல ஆயிரம் செஞ்சுரிஸாக வந்து ஆண்கள் வந்து இந்த ஒர்க்கில் இறக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அது வந்து இவ்வளோ தூரம் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயமாவே கிடையாது அது அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது பட் இந்த வீடியோவில் வந்து இவங்களை பற்றி மட்டும் நம்ம பேச இல்லை இந்த ஒர்க் கல்ச்சர் அண்ட் கரோஷின் என்ன அண்ட் இது இது எங்கெங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது இது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்னொருத்தரை பற்றியும் சொல்லணும் இவர் பேர் அபே சைனாவில் சாங்ஷங் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறாங்க இவர் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி இவரும் இறந்தார் ஆனால் அது ஃபேமஸ் அந்தளவுக்கு பெருசாக ஃபேமஸ் ஆகலை அவர் எதனால் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு போய் பார்க்குறப்ப அந்த கம்பெனி அவர் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து அவர் நூற்றி நாலு நாள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய வச்சுருக்கு ஒரு நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவு அவர் வந்து அவ்வளோ வேலை செஞ்சு கடைசியாக ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஆர்கன் ஃபெயிலியரில் இறக்குறாரு எக்ஸாஷனில் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகுது அவர் இறக்குறாரு அண்ட் அதுக்கப்புறம் கோர்ட் வந்து அந்த கம்பெனி வந்து ஐம்பது லட்ச ரூபா ஃபைன் போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பே பண்ணுது அதெல்லாம் கதை பட் பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு சாகிற அளவுக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளோட ஒரு பேராசையும் ஒரு காரணம் பேரண்ட்ஸோட கண்மூடித்தனமான ஒரு ஒரு பேரண்டிங்கும் ஒரு காரணம் அண்ட் டீச்சர்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ண வேண்டியவங்க வந்து நம்மளை எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு தான் நம்மளை ட்ரெயினும் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே செய்கிறதுனால ஒரு கரெக்டான ஒரு விஷயமே தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் அபே செத்ததும் சரி ஆனா செபஸ்டின் செத்ததும் சரி ஒரு செத்துருக்க கூடாது ஆக்சுவலி அது வந்து தடுக்க முடிகிற ஒரு விஷயம் தான் அது அண்ட் அவங்க கூட டிசைட் பண்ணியிருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து சரி இந்த கம்பெனி வேணாம் அந்த கம்பெனியினுடைய முறை நிறைய வேலை இருக்குது நம்ம பேசாமல் வேறு கம்பெனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏன் போக முடியல இது எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது வேஷ் இது எல்லாமே பேசணும் அண்ட் கரோஷின் என்ன கொரோஷின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி இது எப்படி உருவாச்சு தெரியுமா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் ஜப்பான் வந்து எக்கனாமியில் ரொம்ப பின்தங்கிடுச்சு அண்ட் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த சுச்சுவேஷனில் ஜப்பானில் வந்து வேலை செய்யணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தன் வந்து மாடு மாதிரி வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டப்படணும் போட்டி ஏக்கப்பட்ட போட்டி அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது அதேமாரி கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ரோபோட்ஸ் மாரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஜப்பான் வந்து ட்ரில்லியன் டாலர் ஆகுது பெரிய உலகத்தில் பெரிய எக்கனாமி ஆகுது ஆனால் இன்னொரு பக்கம் வேலைனால் சாகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது அது பேர் தான் கொரோஷி அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெர்மினாலஜி அந்த டெர்மினாலஜிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை செய்கிறப்பே ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அது பேர் கொரோஷி அப்படின்றது தான் இது அங்கே மட்டும் கிடையாது உலகத்தில் எஸ்பெஷலி நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் இது நடக்கிற ஒரு விஷயம் தான் யூரோப்பில் நான் ஒர்க் பண்ண ஒரு போர்ச்சுகீஸ் கம்பெனியில் காலையில் எல்லாருமே எட்டு மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட போயிட்டு மூணு நாலு மணிக்கு தான் திரும்ப வருவாங்க என்னடா அது இவ்வளோ நேரம் லஞ்ச் டைம் போகிறானுங்களே இதுக்கு வந்து சீக்கிரம் வேலை செஞ்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு வரவங்க வந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி அவங்க எப்போ வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் யார் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை போகும் யூரோப்பில் அந்தமாரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் பல நாள் இருந்துச்சு அண்ட் ஜப்பானில் எப்படி கொரோஷின்ற ஒரு டேம் உருவாச்சு அது காரணம் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் ஆஃப் திங்ஸ் வந்து உருவாகுது சொசைட்டியில் அது திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் அது பழக்கமாகுது பழக்கமானதுக்கப்புறம் அது தப்புன்னு யாருக்குமே தெரிகிறதில்ல அண்டு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் ஈவன் யூஎஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து அந்த ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு இந்த ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே எங்கே கிடையாது ஏன் அப்படின்னா அந்தமாரி போகிறவங்களுக்கு சீக்கிரம் வேலை போயிடும் யார் வந்து ரொம்ப நேரம் ஆஃபீஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை சீக்கிரம் போகாது இந்தமாரி ஒரு பயம் இந்தமாரி ஒரு விஷயந்தான் வந்து இன்றைக்கி அது ஒரு பழக்கம் இருக்குது அண்ட் ஆல்சோ இது எதுனால வந்து இது ஒரு தப்பான விஷயம் நம்ம யாருக்குமே தப்பாக தெரியறதில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த தப்புக்களை வந்து நம்மளும் ஒரு உடந்தையாக இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பீங்களா அதுலேருந்து இந்த கம்பெனி வந்ததுக்கு எதனால் மாறினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவசி பேர் வந்து சேல்ரி நிறையா கொடுக்குறாங்க ராகுல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் எனக்கு லைஃப்பில் க்ரோத் இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து மாறியிருப்பாங்க அவங்க மாறுறதுக்கு முன்னாடி வந்து யாராவது வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க பயங்கர ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி அது அவங்க சீரியஸாக எடுத்துக்க போகிறது எனக்கு பெட்டர் சேல்ரி கிடைக்குதா நான் இங்கே வந்துடுறேன் சீகேஷ் நீங்கள் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து வேலை செஞ்சு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்தமாரி வேலை செஞ்சு சாக தான் போகிறீங்க ஏன்னா வேலை செய்கிறது அப்படின்றது இட்ஸ் எ மினிமம் திங் அதில் வந்து பணக்காரன் ஆகணுன்ற ஆம்பிஷன் வச்சுக்கிட்டு அந்த சைடு நீங்கள் போய் நிற்காதுங்க உங்களுக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற இடத்துல போய் நிற்கணும் அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கும் அந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பரம ஏழையாக கூட ஆவீங்க பட் அதே இடத்துல தான் வந்து பெருசாக பணக்காரனாகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலை செய்கிறவன் பெருசாக பணக்காரனாக ஆக முடியாது வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல வீடு வாங்கலாம் வேலை செய்கிறவங்க ஒரு கார் வாங்கலாம் அதெல்லாம் லோனை கட்டி அடைக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கலாம் இவ்வளோ தான் பண்ண முடியும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெருசாக கோட்டையெல்லாம் கட்ட முடியாது அண்டு இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கரியரில் வந்து இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸ் லன்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நான் வேலை செஞ்சு பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் என்றைக்குமே வச்சது கிடையாது எனக்கு வந்து டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென் டைமில் வந்து எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வந்துச்சு நான் வந்து நிறைய கம்பெனிஸ் அமேசான் ஃபேஸ்புக்கு நிறைய இன்டர்வியூஸ் வந்துச்சு ஆனால் அது எதுலேயுமே ஜாயின் பண்ணாத ஒரு ரீசன் என்னென்னா நான் சொன்ன டேர்ம்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அஃப்கோர்ஸ் தி ஆர் பெரிய கம்பெனி அவங்க வந்து என்னோட டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணி வந்து ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாய் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது ஆனால் எந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத நான் முடிவாக இருந்தேன் ஆனால் நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சாலரி கேட்கல எனக்கு இப்போ வாங்குகிற சேல்ரி கம்மி சேல்ரி தான் எனக்கு அதே சேல்ரி போதும் எனக்கு ஆனால் ஒர்க் பண்ணுற டைம் கம்மியாக கொடுங்க என்னோட என்னோடய ஸ்கில் வந்து உங்களுக்கு தேவை என்னோடய ஸ்கில் வந்து எப்படி இருந்தாலும் டிமாண்ட் அதிகம் அது ஒரு நீஷான ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில் உங்கள் கம்பெனிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கேட்குறது வந்து எனக்கு அதிக சேல்ரி தேவை இல்லை எனக்கு க ஒர்க் பண்ணுற டைம் இந்த டைம் ஒர்க் பண்ணுறேன் இந்த டைம் எனக்கு ஃப்ரீ டைம் வேணும் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் அது எம்ப்ளாய் கான்ட்ராக்டில் ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராப்பர்லி கான்ஃப்ளிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துடணும் அப்போனா வந்து இந்த லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுல விப்ரோஹெச்எல் டிசிஎஸ்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் லைட்டிங் பண்ணுறாங்க ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதி வாங்கிட்டேன் ஸோ இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் எனக்கு வந்து வேலை அப்படின்றது வந்து எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு என் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும் நான் சர்வை பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் வேலை நான் பணக்காரனாவது எனக்கு அந்த இடம் கிடையாது அதுக்கான இடம் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது எனக்கு ஒரு உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே டெய்லி எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணுறதுக்கு உருவானதான் என்னோடய யூடியூப் சேனல் அதேமாரி ஒவ்வொரு கம்பெனி எனக்கு டைம் எப்போ பண்ணலாம் ஒரு ஒன் எவ்ரிடே ஒரு டூ ஹவர்ஸ் ரெகுலராக ஒரு டைம் கிடச்சோன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த இடத்துல என்னோட திறமை உழைப்புக்கு என்ன கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது ஸோ அந்த மாதிரி கயேஷ் நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப்பில் பெருசாக ஆம்பிஷன் இருக்குது நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கான வழியில் போய் பாருங்கள் உடனே வந்து ராகுல் நான் வந்து வீட்டில் உட்காந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன் சைடு அசல்ட் பண்ண போகிறேன் அந்த உருட்டெல்லாம் ஊருட்டதுங்க நான் நம்ம சேனலில் ஆரம்பித்ததில் வந்து இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு ராகுல் ட்ரேடிங்கில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது இருக்குது இப்படின்னு பேசினவங்க நிறைய பேர் வந்து தம்பி ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்து மெசேஜ் பண்ணுங்க தம்பி நீங்கள் இன்னும் ட்ரேடிங் வந்து ஃபுல் டைமாக பண்ணுறீங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்ட்டு ஒருத்தவங்க கூட இன்னும் வரல அது இல்லாமல் அந்தமாரி சொன்னவங்க நிறைய பேர் வந்து ராகுல் எனக்கு இருபது லட்சரூவா கடன் ஆகிடுச்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க குயிக்காக சம்பாதிக்கிறது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சொன்னால் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றப்ப வந்து பேராசையை ஃபாலோ பண்ணாதீங்க அண்ட் அதே மாதிரி வந்து வேலையில் சம்பாதிக்கணும் வேலையில் சம்பாதிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குற கம்பெனி வந்து உங்களை வச்சு பத்து லட்ச ரூபா பண்ணணும் ஸோ அந்த பத்து லட்ச ரூபா பண்ணுறதுக்கு வந்து உங்களோட எவ்ரி மினிட் வந்து அவங்க யூஸ் பண்ணால் தான் அந்த பணத்தை செய்ய முடியும் இல்லைனா உங்களை வேலையை விட்டு அமுச்சுருவாங்க அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வயசாக வயசாக உங்களுக்கு சேல்ரி அதிகமாக கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கு பதிலாக எங்கே யாரோ ஒருத்தங்களை எடுத்தாங்க அப்படின்னா சேலரியும் கம்மி அவங்க வேகமாகவும் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியுமே அதை தான் யோசிப்பாங்க சொல்லல திங்க் பொருட்கள் திங்க் ரேஷ்னல் ஸோ ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு கம்பெனியோ அவங்க மாறணும் அவங்க திருந்தணும் இந்த லாவை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் சால்வ் த ப்ராப்ளம் ஏன்னா இந்த பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இது ஒரு பழக்கமாக்கணும் நம்மளும் தான் நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்மள வந்து எங்கே போய் நம்மளை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்கே ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க பெரிய ஸ்கூல் சிட்டிலே பெரிய ஸ்கூலு பெரிய இது கொடுக்கணும் பெரிய எஜுகேஷன் கொடுக்கணும் பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இந்தமாரி ஒரு கம்பெனியில் எப்படி நீ ரோபோட் மாதிரி இத்தனை மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறது தான் கற்றுக் கொடுக்குறாங்க அண்ட் அங்கேயும் அது கரெக்டு நம்ம பேரண்ட்ஸ் ஏறதும் அது கரெக்டு நம்மளும் வந்து சேலரிக்காக வந்து நம்ம டைமை மாறி மாறி வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறோம் பட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் இந்தமாரி ஒரு ஹார்ட் அட்டாக் தான் கிடைக்கும் க்ரோஷி தான் கிடைக்கும் ஸோ இது வெளியில் வரணும் அப்படின்னா உங்களோட டைமோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் டைமை நிறைய செலவு பண்ணி நான் வந்து நிறையா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு போய் நிற்கக்கூடாது இன்றைக்கி நான் வந்து மணிநேரம் வேலை செய்கிறேன் எட்டு மணி நேரத்துக்கு வந்து எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பத்து ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எண்பது ரூபா சம்பாதிக்கிறேன் இன்னும் நான் ஒரு நாலு நேரம் வேலை செஞ்சேன்னா இன்னும் கொஞ்சம் நாற்பது ரூபா கிடைக்கும் அப்படின்றது உங்கள் வேல்யூ இருக்கக்கூடாது என்னோடய வேல்யூ வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே நாலு மணி நேரம் வேலை செய்யணும் எனக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நூறுரூவா கிடைக்கணும் அதுக்கு நான் என்னோட வேல்யூ எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு என்னோட என்னோடய ஒன் ஹவர் வேல்யூ எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து உங்களோட உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கணும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் கூட ஸோ ராததேன் வந்து நான் எட்டு மணி நேரத்துக்கு பதிலாக பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறோம் ஓவர் டைம் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் சீக ஐசான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ஆனா செபஸ்டின் அப்படின்றவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஃபேமஸ் இருக்கலாம் பட் நான் வந்து ஒரு சிக்ஸ் வீக்ஸ் செவன் வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து லாவோஸ் போகிறேன் அங்கே வந்து கேண்டீனில் வந்து ஒவ்வொரு டேபிள்லேயும் வந்து டப்பா டப்பாவாக இருக்குது கலெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு டப்பாலேயும் ஒவ்வொருத்தங்க ஃபோட்டோ இருக்குது அது எல்லாமே வந்து ஆம்பளைங்க தான் எல்லா அந்த மைண்ட் சைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வந்து யாராவது ஒருத்தங்க அதுமாரி மாதிரி இறக்குறாங்க மைனிங்கில் ஆக்சிடென்ட்டு இல்லை விஷ வாய்ப்பு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இறக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த மைனிங் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஆனா செபஸ்டின் வந்து ஒரு பொண்ணு இறந்ததுனால வந்து இது உலகம் ஃபுல்லாக அது ஃபேமஸ் ஆகுது ஆனால் பல ஆயிரம் வருஷமாக வந்து ஆண்கள் வந்து ஒர்க்கில் பண்ணுறது இறக்குறது அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயுமே சரி சுயஜ் அல்றவங்க வந்து அடிக்கடி இந்த நியூஸ் நம்ம பார்ப்போம் ஸ்வியஜ் அல்ல போனவங்க வந்து இறக்கிறத நம்ம பார்ப்போம் மீன் பிடிக்க போகிறப்ப அங்கே இறக்கிறத நம்ம பார்ப்போம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மி ஒவ்வொரு பார்டர்லேயும் வந்து இறக்கிறத நம்ம பார்க்குறோம் சைனாவில் இந்தமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் நீங்கள் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அதில் எத்தனையோ பேருக்கு கை கால் போகும் இதெல்லாம் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆண்கள் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் அவங்க இறந்ததுக்கான நம்ம இது பேசுகிறோம் அது வேறு விஷயம் பட் அதே சமயத்தில் இந்த விஷயம் ஆண்கள் வருஷம் வருஷமாக வந்து இவ்வளோ பேர் இறக்குறாங்க அதை பற்றி இவ்வளோ பெரிய அவேர்னஸ் இவ்வளோ பெரிய வைரலான ஒரு கண்டென்ட் வந்ததில்லை இந்த கொரோஷின்ற டேர்ம் வந்து ஜாப்பனீஸ் டெர்மனாலஜி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஆண்கள் இறந்ததுக்கான க்ரியேட் பண்ணுற டெர்மினாலஜி தான் அது ஜப்பானில் நிறைய ஆம்பளைங்க வந்து அந்தமாரி ஒர்க் பண்ணி இறக்குறவங்க எக்ஸாஷனில் இறக்குறவங்க எனிவே ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கேர்ள் ஆர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் சம்திங் ஸோ பொண்ணுங்க வந்து இப்படி இறக்குறது இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குது பட் ஆண்கள் வந்து இது வந்து பலாயிரம் வருஷமாக இந்தமாதிரி இறந்துட்டுருக்குறாங்க ஒர்க்கில் வந்து எக்ஸாஷனில் ஸோ இது வந்து வி ஹேவ் டு ஸ்டாப் இட் அட் ஆல் காஸ்ட் ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது ஒரு சமயம் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து எக்ஸாஸ்டிங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கோ வைகை இட்ஸ் நாட் ஒர்த் இட் ஸோ நத்திங் இஸ் மோர் தென் உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது ஓகே தான் பட் அதுக்காக நம்ம லைஃப் இல்லைனா லைஃப் ஸ்டைல் எப்படி என்ஜாய் பண்ணுறது ஸோ திங்க் அப்டர் ஓகே உங்களுக்கு கட்ச பண்ணாவது வீடியோ கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் வீடியோஸ் நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் சியர்ஸ்